மாநிலம் காந்தி நகரில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 12வது பாதுகாப்பு கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டார். மிக பிரம்மாண்டமாக பாதுகாப்பு கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன் எப்போதும் நடந்திராத அளவிற்கு சிறப்புமிக்க நிகழ்வாக இது அமையும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட், பாதுகாப்பு செயலர் அஜய்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காந்தி நகரில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பங்கேற்க சாதனை அளவாக 1136 நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளன. 100,000 சதுர மீட்டருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 29-30 ஆகிய தேதிகளில் குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். 29ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பிரதமர் சூரத் நகரில் 3,400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். பிற்பகல் 2 மணி அளவில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அன்று மாலை 7 மணி அளவில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். 30ஆம் தேதி காலை 5:30 அளவில் காந்திநகர் ரயில் நிலையத்தில் காந்திநகர் மும்பை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அகமதாபாத் மெட்ரோ ரயில் நிலையத்தை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் பிரதமர் கலுப்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தூர்தர்ஷன் கேந்திரா மெட்ரோ ரயில் நிலையம் வரை ரயிலில் பயணம் செய்கிறார். மேலும் பல நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 750 படுக்கைகள் கொண்ட அதிநவீன மருத்துவமனைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். கலோல் எனும் இடத்திலிருந்து இந்த மருத்துவமனை அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அமித்ஷா, நாட்டில் பரம ஏழைகளுக்கும் மருத்துவ சிகிச்சையை நரேந்திர மோடி அரசு உறுதி செய்துள்ளதாக கூறினார். சுதந்திரத்திற்கு பின்னர் முதன்முறையாக அரசு சுகாதார கட்டமைப்புக்கு 64,000 கோடி ரூபாய் இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு நிதியை ஒதுக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மருத்துவத்துறையில் புதிய உள்கட்டமைப்புகளை அமைப்பதன் முக்கியத்துவத்தை அரசு உணர்ந்துள்ளது என்றும் அதன்படி நாட்டில் மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் 22 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்கவும் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அமித்ஷா தெரிவித்தார். நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜமைக்கா, போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் இந்தியாவை புகழ்ந்துள்ளதாக அவர் கூறினார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸும் இந்தியாவின் வளர்ச்சி நடவடிக்கைகள் முன்மாதிரியாக உள்ளதாக குறிப்பிட்டதையும் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்தார். ஐநா கூட்டத்தில் பேசிய அவர், ஆரம்பம் முதல் இந்தியா நம்பத்தகுந்த நாடாக இருப்பதுடன் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மற்ற நாடுகளுக்கு உதவி அளித்ததையும் குறிப்பிட்டார். இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் லாயிட் ஜே ஆஸ்டினை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் அந்நாட்டின் வர்த்தக அமைச்சர் கினா ரைமாண்டோவை சந்தித்து தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு, செமி கண்டக்டர் வர்த்தக மேம்பாடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினார். கிராமப்புறங்களில் உள்ள கிணறுகளின் நீர்மட்டத்தை அளவீடு செய்வதற்கான ஜல்தூத் எனப்படும் செயலியை ஊரக வளர்ச்சி அமைச்சகம் உருவாக்கியுள்ளது. இந்த செயலியை புதுதில்லியில் இன்று பஞ்சாயத்து இணையமைச்சர் கபில் முரேஸ்வர் பாட்டில், ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர்கள் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, ஃபகான் சிங் குலஸ்தே ஆகியோர் கூட்டாக அறிமுகம் செய்தனர். இந்த செயலி மூலம் கிணறுகளின் தண்ணீர் மட்டத்தை ஆண்டுக்கு இருமுறை ஆய்வு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பழம்பெரும் பிரபல திரைப்பட நடிகை ஆஷா பரேக்கிற்கு 2020 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரும் 30 புதுதில்லியில் நடைபெறவுள்ள 68 தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருதை வழங்கி அவர் கௌரவிக்கப்பட உள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், இந்திய சினிமாவிற்கு ஆஷா பரேக் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளார் என்றும், அதனை அங்கீகரிக்கும் விதமாக தாதா சாஹேப் பால்கே விருது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்றும் கூறினார். நடிகை ஹேமமாலினி, பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே, பின்னணி பாடகர் உதித் நாராயணன் உள்ளிட்ட 5 உறுப்பினர்களை கொண்ட நடுவர் குழு அவருக்கு இந்த விருதை பரிந்துரைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை வகித்து அதனை வழங்குவார். ஆஷா பரேக் இந்தி திரைப்பட உலகில் புகழ்பெற்ற நடிகை ஆவார். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான அவர் தில் தேக்கே தேக்கோ என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். கதி பதன், தீஸ்ரீ மஞ்சில், லவ் இன் டோக்கியோ, ஆயல் சாவான், மேரே கான் மேரே தேஷ் உள்ளிட்ட 95 மேற்பட்ட படங்களில் அவர் நடித்துள்ளார். 1992 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆஷா பரேக் 1998 முதல் 2001 வரை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த பரிசுப் பொருட்கள் ஏலம் விடப்படுகிறது. பிரதமர் அவர்களுக்கு 2014 முதல் வழங்கப்பட்ட 1200 பரிசுப் பொருட்கள் pmemenTOS.gov.in என்ற இணையதள முகவரியில் ஏலம் நடைபெற்று வருகிறது. பிரதமர் அவர்களது பிறந்த நாள் முதல் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் வரை இந்த ஏலம் நடத்தப்பட உள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் நிதி கங்கை நதியின் தூய்மை திட்டப் பணிக்கு வழங்கப்பட உள்ளது. KYC அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை, 2.5 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், OTP, பாஸ்வேர்டை எப்பவும் யார் கூட பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. சுற்றுலாத்துறை சார்பில் 6.57 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திருச்சி தமிழ்நாடு ஹோட்டலில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி மற்றும் கூட்டரங்கம், சிதம்பரம் நகரில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா அலுவலக கட்டிடம் ஆகியவை இதில் அடங்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் இந்த கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குமரி அனந்தனுக்கு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் உயர் வருவாய் குடியிருப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு வழங்கியுள்ளார். குமரி அனந்தன் தாம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் வீடு வழங்க வேண்டும் என்று அரசிடம் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த வீடு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமரி அனந்தனிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் இதழியலின் முன்னோடியும் முன்னாள் சபாநாயகருமான சீபா ஆதித்தனாரது 118 பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உண்மையின் பக்கம் நின்று மனித சமூக முன்னேற்றம் அடைவதற்கான முற்போக்கு சிந்தனைகளை பாமர மக்களிடம் கொண்டு செல்லும் இதழியல் படிப்புக்கு அவர் வேறாக திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். பொய்கள் சூழ் உலகில் இதழியலுக்கு அறமே அச்சாணி என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
சீபா ஆதித்தனாரின் 118வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மு பே சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆதித்தனாரின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இனி வருவது விரைவு செய்திகள். சென்னை சேப்பாக்கம் வேளாண்மை துறை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து வேளாண்மை துறை அலுவலர்களுடன் நடந்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வேளாண் உற்பத்தி ஆணையர் சமயமூர்த்தி, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை ஆணையர் எஸ் நடராஜன், வேளாண்மை துறை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து அவரை நீக்குவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அஇஅதிமுகவின் மற்றொரு பிரிவுக்கு தலைமை வகிக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அஇஅதிமுகவின் அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தமிழகத்தை கண்டு மகிழ்வோம் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வடமேற்கு மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களில் பயணம் மேற்கொள்ள உள்ள பிரசித்தி பெற்ற சமூக ஊடகவியலாளர்களுக்கு சுற்றுலா விளம்பரப் பொருட்கள் மற்றும் கையேடுகளை அவர் வழங்கினார். சமூக ஊடகவியலாளர்கள் செல்லக்கூடிய சுற்றுலா வாகனத்தை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, காரவான் சுற்றுலா போன்ற திட்டங்களின் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தொழிலாளர் துறை அலுவலர்களுக்கான பணித்திறனாய்வுக் கூட்டம் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த திறனாய்வுக் கூட்டத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முகமது நசிமுதீன், தொழிலாளர் துறை முதன்மைச் செயலாளர் அதுல்ய ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய உற்பத்தியாளர் அமைப்பின் தமிழ்நாடு மாநில கிளையின் மாநாடு இன்று நடைபெற்றது. இந்த அமைப்பின் தலைவர் டி ரமேஷ் துகர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த வி என் ஜும்லே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் பலர் இதில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 217.82 கோடியே தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 217.83 லட்சம் 943,967 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக 14,08,253 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 4,09,58,399 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 3,15,80,316 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் இதுவரை 20,56,76,978 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 12,66,50,914 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 22,12,470 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை பசுமை மாறா வனப்பகுதியில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் லட்சக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் உள்ள பசுமை மாறா வனப்பகுதியில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த சரணாலயம் பறவைகளின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை ரஷ்யா, ஈரான், ஈராக்,
இலங்கை, சைபீரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து செல்கின்றன. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நீர்நிலைகள் நிரம்பி பறவைகள் வருவதற்கான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஆர்டிக் பிரதேசத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆலா பறவைகள் வந்து குவிந்துள்ளன. ரஷ்யாவிலிருந்து கூழைக்கிடா, இலங்கையிலிருந்து பூனாரை, சைபீரியாவிலிருந்து உள்ளான், பட்டாணி உள்ளான், கொசு உள்ளான், அண்டார்டிகாவிலிருந்து கடற்காகம் உட்பட 247 வகையான பறவைகள் இங்கு வந்து செல்கின்றன. இரட்டை தீவு, கோவை தீவு, நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் காலை மாலை வேளைகளில் பறவைகளின் ரீங்கார சத்தத்தை கேட்க முடிகிறது. சுற்றுலா பயணிகள் பறவைகளை கண்டு களிப்பதற்காக உயர்மட்ட கோபுரங்கள் மற்றும் தொலைநோக்கி உள்ளிட்ட வசதிகளை வனத்துறையினர் செய்து வருகின்றனர். இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டில் சென்செக்ஸ் 37.70 புள்ளிகள் குறைந்து 57,107 புள்ளிகளாக வர்த்தகம் முடிவடைந்தன. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டி 8 புள்ளிகள் குறைந்து 17,007 புள்ளிகளாக வர்த்தகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 81.47 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,880 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,610 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 60,700 ரூபாயாகவும் 1 கிராம் 60.70 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.63 காசாகவும் டீசல் விலை 94.24 காசாகவும் உள்ளது. இலங்கையில் கடல்சார் வளங்களை சீனா அபகரித்து வருவதாக கூறி வடக்கு பகுதியில் உள்ள மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு அருகே கடல்சார் வளங்களை பயன்படுத்துவதில் சீன நாட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் பொருளாதார நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் கடற்குதிரைகள் வளர்ப்பில் அந்நாடு கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இலங்கை 2021 ஆண்டில் சீனா, சிங்கப்பூர், ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு 336 டன் கடற்குதிரைகளை ஏற்றுமதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் இந்த நடவடிக்கை இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி கடல் வளங்கள் பாதிக்கப்பட காரணமாகும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் HS பிரணாய் 15வது இடத்திற்கு வந்து சாதனை படைத்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. 2018 முதல் 15 இடங்களுக்குள் வந்த பிரணாய் அதன் பின்னர் தரவரிசை பட்டியலில் பின்னே இருந்தார். அண்மையில் பிரணாய் BWF உலக சுற்றுப்போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர்டானில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென் பெக்கிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடான ஜோர்டானில் வாடிரம் நகரில் தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட 14 நாடுகள் பங்கேற்ற சர்வதேச மகளிர் டென் பெக்கிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் ரித்திகா தஹியா, பிரியங்கா பரத்வாஜ் மற்றும் குஷி சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி தலா 1 தங்கம் வெண்கலப்பதக்கத்தை வென்றது. இந்திய அணி 136 புள்ளிகளுடன் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. 170 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 2வது இடத்தையும், 146 புள்ளிகளுடன் ஓமன் முதலிடத்தையும் கைப்பற்றியது. பங்கேற்ற முதல் போட்டியிலேயே இந்திய மகளிர் அணி பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இனி வருவது வானிலை.
தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் அரசுமுறை இறுதிச் சடங்கு. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உலகத் தலைவர்கள் அஞ்சலி. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் கிரையோஜெனிக் என்ஜின் உற்பத்தி பிரிவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். பழம்பெரும் ஹிந்தி நடிகை ஆஷா பரேக்கிற்கு வாழ்நாள் சாதனைக்கான தாதா சாஹேப் பால்கே விருது 30ஆம் தேதி வழங்கப்படுகிறது. சுற்றுலாத்துறை சார்பில் 6,57,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தரவரிசை பட்டியல் முதல் 15 இடத்திற்குள் நுழைந்தார் இந்திய வீரர் ஹெச் எஸ் பிரணாய். பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdd.tamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.